வணக்கம். ஆயிஷா அகாடமிக்காக உங்கள் கிருஷ்ணன்குட்டி. தமிழர்களின் உணவின் வரலாறு, இதில் சங்ககால உணவு முறையில் கடந்த காணொலியில் குறிஞ்சி நில மக்களின் உணவு முறைகளை பற்றி பார்த்தோம். இந்த காணொலியில் முல்லை நில மக்களின் உணவு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா உயிர்கள் வாழ்வதற்கும் உணவு தான் அடிப்படை. இதை புறநானூறு, நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றி உணவின் பிண்டம், உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே என்று சொல்லுகிறது. அதில் தொல்காப்பியர் முல்லை நிலத்தை பற்றி சொல்லும் பொழுது மாயோமேய காடுரை உலகம் என்று சொல்லுகிறார். அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை நிலமாகும் என்று சொல்லுகிறோம். இதில் முல்லை நில மக்கள் குறும்புரை நாடன், மனைவி, ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தொல்காப்பியர் முல்லை நிலத்தை முதல் நிலமாக சொல்லுகிறார். இதற்கு இரண்டு காரணங்களை உரையாசிகள் சொல்கிறாங்க. முதல் காரணம், அரசின் தோற்றுவாய் முல்லை நிலத்தில்தான் பார்க்க முடிகிறது. அதாவது ஆண் இறைகளை அதிகம் வைத்த ஆயன் ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர்கள் அந்த பகுதியை ஆளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் மேய்கின்ற கைகோள் தான் பின்னாடி செங்கோலாக மாறியது என்றும் சொல்லுகிறார்கள். பேராசிரியர் முல்லை நில பெண்களை பற்றி எழுதும் பொழுது கற்போடு பொருந்தி, கணவன் சொற்பிழையாத இல்லிருந்து நல்லறம் செய்து அவர்களுக்கு வேண்டிய உணவை அளிப்பது மகளிருடைய இயற்கையாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். மேலும் இளைஞர்கள் ஏறு தழுவல் என்ற விளையாட்டை விளையாடியிருக்கிறார்கள். இதற்கு அவர்களுடைய உடல் வலிமை மிக முக்கியமானதாக இருந்தது. அப்போ முல்லை நில உணவும் அவர்களுக்கு உடல் வலிமையை தருவதாக அமைந்தது என்பதை பார்க்க முடிகிறது. முல்லை நிலத்திலிருந்து தான் உழவு மருத நிலத்திற்கு சென்றது என்றும் உரையாசிரியர் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முல்லை நிலத்தில் வரகு, சாமை, பால் முதலான பொருட்கள், முதிரை போன்றவை உணவாக இருந்து வந்தது. பெருமாநாட்டு படையில் முல்லை நில மக்களின் வாழ்க்கையையும் உணவு முறைகளையும் 156 வரிகள் ஆரம்பித்து ஒரு 170 வரை அழகாக அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் உணவுகளையும் வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். புலிக்குரல் மத்தம் ஒழிப்பம் வாங்கி, ஆம்பி வால்முகை அன்ன, கூம்பு முகில் உரையமை தீண்டயிர் கலுக்கி, நுரை தெரிந்து புகர்வாய் குளிசி பூஞ்சமட்டு இறையே, நாள்மோர் மாறும் நல்மாமேனி, சிறுகுழை துயல்வரும் காதில் பனைத்தோல், குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள், அளவிலை உணவின் கிளையுடன் அறுத்தி நெய்வினை கூட்டி பசும்பொன் கொள்ளால், எருமை நல்லான் கருணாகு பெறுவோம், மடிவாய் கோவலர் குடிவாயின் சேப்பின், இருங்குலை நெண்டின் சிறுபார்ப்பு அன்ன, பசுந்தினை மூரல் பாலுடன் பெருகுவீர். இந்த பாடல்ல புலரும் காலை பொழுதில் பறவைகள் இறை தேட புறப்படுகின்றது. அந்த சமயத்தில் இடைச்சியர் பெண்கள் தயிரை வந்து கலக்குகிறார்கள். அந்த தயிரை கலக்கும் பொழுது தயிரில் தோன்றுகின்ற அந்த குமிழ்கள் எப்படி இருக்கிறது என்றால் குட்டி காளான் மொட்டுகளை போன்று இருக்கிறதாம். அப்படி தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து மோராக பிரித்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக ஆக்கி கடைக்கு சென்று பண்டமாற்றாக விற்கிறார்கள். மோருக்கு செந்நெல்லும் நெய்யுக்கு எருமையும் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு உணவுப் பொருளாகவும் அந்த உணவுப் பொருள்களே அவர்களுக்கு விற்பனை பொருளாக மாறி மற்றொரு உணவையும் தருகின்ற விஷயமாக மாறுகிறது. மேலும் நண்டின் சிறுகுறுகு கூட்டம் போன்று இருக்கின்ற தினையரிசி சோற்றை பாலோடு கலந்து தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இந்த பெருமாநாட்டு படையில் அறிய முடிகிறது. அடுத்ததாக வரகு. இன்றளவும் தினையரிசியாக, வரகாக, சாமையாக நாம் உண்ணுகிறோம். மிகப்பெரிய சத்து வாய்ந்த பொருளாக கருதப்படுகிற இந்த தினைப்பொருள்கள் எல்லாம் தலையாயது வரகாக இருக்கிறது. இந்த வரகின் தோற்றத்தை பற்றியும் தன்மையை பற்றியும் புறநானூற்றிலும் பெருமாநாட்டு படையிலும் காண முடிகிறது. அந்த வகையிலேயே
அரை கரும்பின் பூ அருந்தும் வண்பாலான கருங்கால் வரகின் என்று புறநானூற்று 384வது பாடலில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கரிய தாளுடைய வரகு என்று அந்த வரகினுடைய தோற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை காஞ்சிலே சிறுதினை கொய்ய கவ்வை கருப்ப கருங்கால் வரகின் இருங்குரல் புலர ஆழ்ந்த குழும்பில் திருமணி கிளற. அதாவது நன்கு வளைந்து முற்றிய வரகானது வெடித்து அங்கு மணி போல் சிதறி கிடக்கிறது என்ற செய்தியையும் அறிய முடிகிறது. மேலும் புறநானூற்றிலே 328வது பாடலில் புன்புல சீரூர் நெல் விளையாதே வரகும் தினையும் உள்ளவையெல்லாம் இரவல் மாக்களுக்கு ஈய தொலைந்தன என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முல்லை நிலத்தில் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கெல்லாம் அங்கு விளைந்த வரகும் தினையும் கொடுத்து கொடுத்து அவை இல்லாமல் போய்விட்டன. இல்லை என்று சொல்லாமல் அந்த முல்லை நில மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கு இருக்கின்ற இறைச்சியையும் பாலையும் மக்களுக்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியும் இதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் வரகை அகநானூற்றில் புன்வரகின் அமைப்புமான் அரிசியொடு கார்வாய்த்து ஒழிந்த ஈர்வாய் புறத்து ஈயல் பெய்து அட்ட இன்புலி வெஞ்சோறு சேதான் வெம்புறுத்து உருக இளைய அருந்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது இடையர் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த புது கொள்ளையில் விளைந்த வரகரிசியை குற்றி ஈயலை இட்டு சமைத்த புளிப்புடைய சோறு. ஈசல் என்று சொல்லுகிறோமே அந்த ஈசலை தான் ஈயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஈசலை சமைத்த புளிப்புடைய சோறிலே பசுவினுடைய வெண்ணெயை ஊற்றுகிறார்கள். சோடு சூடாக இருப்பதால் அந்த வெண்ணெய் உருகி நெய்யாக மாறியது. அந்த சோற்றை இடையன் உண்டான், அது மிகவும் சுவையாக இருந்தது என்ற செய்தியும் அகநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரகு கூழ் புறநானூற்றிலே கவைக்கதிர் வரகின் அவைப்புருவாக்கள் தாதியெரு மருமின் போதொடு பொதிலிய வேலை வெண்பு வெண்தயிர் கொளியி ஆய்மகள் அட்ட அம்புலி மிதவை அவரை கொய்யுனர் ஆரமாந்தும் என்ற வரிகள் மூலமாக நன்கு விளைந்த வரகை சோறாக்கி அது கூழாக சமைத்து அதில் தோட்டத்தில் விளைகின்ற வேலை வெண்பூவையும் வெண் தயிரையும் ஊற்றி கூழாக சமைத்து கொடுத்தாள். கூட உண்பதற்கு அவரையில் ஒரு உப்பேரியும் செய்து கொடுத்தாள் என்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது. மேலும் பெருமானாற்று படையில் பூளை பூவின் அன்ன குறுந்தாள் வரகின் குரல் அவள் சொன்றி புகர் இன வேங்கை வீ கண்டன அவரை வான்புழுக்கு அட்டி பயில் உற்று என்ற செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது பூளை பூவு போன்று இருக்கின்ற வரகு அதை எடுத்து அதனுடன் அவரையால் அவரையினுடைய விதைகளால் செய்யப்பட்ட புழுக்கு என்ற ஒரு உணவும் சேர்த்து கொடுத்த செய்தியை பெருமாநாட்டு படை பயில்கிறது. புழுக்கு என்ற உணவு இன்றும் கேரளா பகுதியிலே சேனை புழுக்கு பலா புழுக்கு என்றெல்லாம் உண்ணுகிறார்கள். இந்த புழுக்கு சங்க இலக்கியத்தில் அவரை விதைகளை கொண்டு புழுக்கு செய்த செய்தியையும் நாம் உணவின் வரலாறாக அறிய முடிகிறது. மேலும் சாமையும் முல்லை நிலத்தின் மிக முக்கிய உணவாக இருந்திருக்கிறது. தொல்காப்பியத்தில் மெய்திரி வகையின் என் வகை உணவின் செய்தி வரையார் அப்பாலான என்று 623வது நூற்பாவில் சொல்லப்பட்டிருப்பதில் என் வகை உணவில் சாமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமை முல்லை நிலத்திற்குரிய உணவாக இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மேலும் இந்த குறுந்தொகையிலே ஒரு பாடல், ஒரு தலைவி தன் கணவனுக்கு உணவிட்டு உள் மகிழ்ந்ததை அழகாக ஆசிரியர் கவிநயமாக்கி தந்த பாடல் இது. முழி தயிர்ப்ப செய்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாதுடி குவலை உண்கண் குய்புகை கழும தாண்டுழந்துட்ட தீம்புலி பாகர் இனிதன கணவன் நுண்டலின்
நுண்ணிதின் மகிழ்ந்தன் ஒண்ணுதன் முகனே. அதாவது தன்னுடைய காந்தல் மெல்விரல்ல முழித்தயிர் பிசைந்து உணவை செய்கின்ற பொழுது தன்னுடைய ஆடை கவிழ்ந்து விடுகிறது. அந்த பிசைந்த கையால் எடுத்து சுருகி கொண்டு அந்த குழம்பை தாளிக்கும் பொழுது அதில் ஏற்படுகின்ற புகை அந்த உண்கண்ணிலே பட்டு நீர் ஒழுகுகிறது. இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தான் செய்த அந்த உணவை கணவன் இனிது என்று உண்ணும் பொழுது அவளுடைய மனம் மகிழ்கிறது என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அப்பொழுது பேராசிரியர் சொன்ன உரைப்படி கணவனுக்கு உணவு சமைத்து அவனுக்கு நல்லறம் செய்து அவன் உண்டு மகிழ்வதை முல்லைத்தின பெண்கள் மகிழ்ந்து வாழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்திக்கு உதாரணமாக இந்த பாடலும் அறிய முடிகிறது. இந்த வகையிலே முல்லை நில மக்கள் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் மற்றும் வரகு, தினை, சாமை, முதிரை போன்ற உணவுப் பொருட்களை உண்டு வந்தமை நமக்கு இந்த சங்க பாடலின் மூலமாக புலனாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நாம் மருத நிலத்தில் சந்திப்போம்.